அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம மதுரை சமையலில் பன்னீர் 65 பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். பன்னீர் 65 பண்ணுறதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்குறேன். இந்த பன்னீர் வந்து வீட்லேயே ரெடி பண்ணது. இதை எப்படி ரெடி பண்ணணும்னு கீழே லிங்க் கொடுத்துருக்குறோம், அதை பார்த்து நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ஒரு தட்டில் 2 ஸ்பூனு சோள மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடயே 1 ஸ்பூனு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. மாவு கூடயே 1 ஸ்பூனு தனியா தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் பன்னீரில் நல்லா ஒட்டும். தண்ணியாக கலந்துட்டிங்கன்னா பன்னீரில் ஒட்டாது. நல்லா இந்த அளவுக்கு திக்காக கலந்து வச்சுக்கோங்க. கலந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச பன்னீரை அது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கலந்து 1-10 நிமிஷம் ஊற வச்சிடும். பன்னீரை சேர்க்கும்போது பன்னீரில் வந்து தண்ணி இருந்ததுன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா அழுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து மசாலாவில் சேர்த்து கலந்துக்கோங்க. இல்லைன்னா மசாலா வந்து ஒட்டாது அதில். இப்போ பன்னீரை மசாலாவில் ஊற வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பொரிச்சு எடுத்துக்கலாம். வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு எடுத்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வாசனையாகவும் இருக்கு. இப்போ எடுத்துக்கலாம். பன்னீர் 65 ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதுரை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு அருமையான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.